இந்த காலகட்டம் இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மீனத்துக்கும் கன்னிக்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கவே இருக்காது. ஆனால் இப்போ மிதுன லக்னத்திற்கு எப்படி, மிதுன லக்னத்துக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கும். அதான் 2024 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய லக்னம் வந்து மிதுன லக்னம். உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரம் துர்வாதிரை நட்சத்திரம் போனீங்கன்னா நீங்கள் ராகு பகவானை பார்க்கணும். மற்ற நேரத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பார்க்காதீங்க. எங்கேயாச்சும் ராகு தோஷம் இருக்குது அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எதுக்கு பார்க்காதீங்க. உங்களுக்கு திருவாரூர் நட்சத்திரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல முதலீடு பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா இந்த முதலீடு 100,000 இருந்தாலும் 1 கோடியாக இருந்தாலும் நட்டம் நட்டம் தாங்க. உங்களுக்கு ராகு தசையோ ராகு புத்தியோ இந்த இடத்துல போனிச்சா கண்டிப்பாக அது நடக்குமான்னு நடக்குங்க. 2024 நீங்கள் எழுதி வச்சிங்க. இது பொதுவான படம் தான், ஆனாலும் இதுதான் நடக்கும். இந்த நிகழ்வை தாண்டி நடக்காது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு திருவாரூர் நட்சத்திரமோ இல்லை ராகு தசையோ ராகு புத்தியோ போனிச்சுன்னா இந்த வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு இது நடக்கலைன்னா எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். அச்சை இலக்கண பத்தி ஜோதிட முறையில் வந்து எல்லோரும் கேட்பாங்க, என்ன அப்படின்னா செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் அப்படின்னா எப்படி வந்து செயல்படுது அப்படின்னா, நான் நீங்கள் நிறைய பேர் கேள்விக்கு பார்த்துருப்பீங்க, ஜாதகமே பார்க்கல, திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்குது, இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஜாதகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் டக் டக்னு நடந்துடும். சில ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அது இல்லைனாலும் அது அமைப்புகள் வந்து பொருந்தாத அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும். நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவோம், லக்னத்தில் ராகு இது ரெண்டில் ராகு இருந்தால் தோஷம் அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இந்த 2024 நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னத்தில் ராகுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் கேதும் இருக்குது. இந்த காலகட்டம் இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மீனத்துக்கும் கன்னிக்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கவே இருக்காது. ஆனால் இப்போ மிதுன லக்னத்திற்கு எப்படி, மிதுன லக்னத்துக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கும். ஒரு திடமற்ற ஒரு நிகழ்வு எப்படின்னா மனநிலை, ஒரு மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதுவா அதுவா அப்படியா இப்படி அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் அதை வந்து ரொம்ப அந்த நிகழ்வுகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவையில்லாத முடிவுகள் எப்படி, ஒரு குழப்பமான மனநிலை, ஒரு தெளிவு இல்லாத ஒரு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிகழ்வு, ஒரு குறிப்பிட்ட மனநிலை வந்து எப்படி இருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து ரொம்ப அதீதமான ஒரு எதுவுமே செய்ய முடியலைங்க. அதான் 2024 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய லக்கணம் வந்து மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணம் நினைக்கிறது அப்படியே எல்லாமே பண்ணிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போகக்கூடிய 4 வருஷம் 5 மாதம் இந்த ராகு இருக்கக்கூடிய 10 உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படியே இருக்கலாம். இந்த கோச்சா இருக்கிறவங்களை பார்த்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். நீங்கள் என்ன எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியலை. எப்படி இருக்குது, மீனத்தில் ராகு இருக்கும்போது இந்த 1.5 வருடம் 18 மாதங்கள் வேலையில் எதிர்பார்த்த நிகழ்வு இருக்காது. நான் என்ன செஞ்சாலும் அது மேலே 4 படி மேலே இருந்தால் 8 படி கீழே இறக்கி விட்ருவோம். இல்லை நான் ஏதாச்சும் முயற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒன்றுமே நடக்காது. ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா அது மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டாந்து விட்டுருவோம். அதை விட்டு இந்த மிதுன லக்னம் ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ராகேதுக்கள் லக்னத்தில் இருந்தால் மட்டும் கிடையாது, எப்படி லக்னத்தில் இருந்தால் தோஷமே கிடையாது. உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரம் துர்வாதிரை நட்சத்திரம் போனிச்சுன்னா நீங்கள் ராகு பகவானை பார்க்கணும். மற்ற நேரத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பார்க்காதீங்க. எங்கேயாச்சும் ராகு தோஷம் இருக்குது அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எதுக்கு பார்க்காதீங்க. எத்தனை ராகு தோஷம் என்ன ஓஹோன்னு வச்சு, இல்லை ராகு தோஷம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போச்சு, செவ்வாய் இருக்குது ராகு எது இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது கிடையாது. உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் போனிச்சுன்னா ராகு பகவான் நீங்கள் பாருங்கள். மிருகசீச நட்சத்திரம் போனிச்சுன்னா செவ்வாயை பாருங்கள். மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து இந்த கிரகங்களை பார்க்கவே பார்க்காதீங்க. பார்க்குறது வந்து நீங்கள் வந்து அபத்தமான ஒரு செயல் தான். நீங்கள் அதை செய்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னா காலங்கள் ஏதாவது சொல்கிறேன்ல, ஏதோ தலைக்கு தலைவலிக்கு காலில் மருந்து போடுறது தான் இங்கே நடக்குது.
தலைவலிக்கு தலையில் மருந்து போடுங்க, கால் வலி காலில் மருந்து போடுங்க. உண்மையிலே ராகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? ஐயா, இந்த காலகட்டத்தில் இந்த மிதன லக்னத்தை தொழில் செய்யக்கூடாது, கரெக்டு. மன சஞ்சலம் இருக்கும், கரெக்டு. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிடிப்பு இருக்க, கரெக்டு. தொழிலில் தவறு தவற முடிவு எடுப்பாங்க, கரெக்டு. ஷேர் மார்க்கெட் பண்ணால் மாட்டிக்குவாங்க, கரெக்டு. இந்த மாதிரி ஒரு இது எவ்வளோ நாள் இருக்கும் ஐயா? இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு ராகு பத்தில் இருக்குது, ஏதாவது செய்யணும் செய்யணும்னு சொல்லுவோம். இதான் ஒன்றுமே, ஒரு மணி நேரம் உங்களை உட்காரிக்க முடியாது. எப்படி ஒரு மணி நேரம் உங்களை உட்கார வச்சா? ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா பத்து தடவை, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா. அதுவும் இந்த 2024 உங்களுடைய மனம் அலைபாயும். தயவு செய்து இந்த மிதனலக்கணக்காரர்கள், ஏன்னா குறிப்பாக மிதனலக்கணம் வந்து நீங்கள் ராகு எது சொல்கிறல்ல, மிதனலக்கணத்தில் ராகு இருந்தாலோ, மிதனலக்கணத்துக்கு ஏழில் வந்து தனுசில் வந்து கேது இருந்தாலோ வந்து தோஷமாக கிடையவே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. மிதனலக்கணத்தில் ராகு நட்சத்திரங்களான திருவாதிரை நட்சத்திரம் போனால் மட்டும்தான் ராகு பகவானை பார்க்கணும், இல்லைன்னு பார்க்க வேண்டியதில்லை. ஏன் பார்க்கணும்? இல்லை சார், இப்போ குருவோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் போனால் நீங்கள் குருவ நட்சத்திரம் குருவோட குரு எங்கே இருக்கான்னு நீ பார்த்தா போதும். அப்போ இது எப்படி இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உங்களுக்கு, இது வந்து அச்சலக்கண பத்ததி ஜோதிடர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் நட்சத்திரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல முதலீடு பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா இந்த முதலீடு 100,000 இருந்தாலும் 1 கோடியாக இருந்தாலும் நட்டம் நட்டந்தாங்க. அது எப்படி தான் போகுதுன்னு கண்ணை கட்டி, ஸோ அது எப்படி கொண்டு போய் மறைச்சி கொண்டு போய் இது பண்ணணும்னே தெரியும். அதை விட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நட்சத்திரங்களை பொறுத்தளவுக்கு, ஒரு கிரகங்களை பொறுத்தளவுக்கு, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் அது இயங்கும். 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் அப்படின்னா ராகுட நட்சத்திரம் இயங்கும் அந்த டைம் மட்டும். இல்லைங்க, மிருகசீச நட்சத்திரம் 2 வருஷம் 2 மாதம் இருக்கும். அப்போ ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எல்லா நாளும் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து, எப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வர மாதிரி இருக்கும், முதல்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மொத்தமாக போய்டும். 10 நாள் சம்பாதிக்கிற ஷேர் மார்க்கெட்டில் உள்ள பணம் ஒரே நல்ல பணம் போய்டும். மிதன கணமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே கூடாதுங்க. அப்படி பண்ணாலும் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல 240 ரூபாய் வாங்குவாங்க, விற்கும்போது பார்த்தீங்கன்னா 190 ரூபாய் விற்றுட்டு மறுபடியும் 280 ரூபா போனோம்னு மறுபடியும் வாங்குவாங்க. ஒரு முடிவே இல்லாத இருக்கும். அதுவும் இன்ட்ராடே தான், உடனே அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு விற்கணும். ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இங்கே தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில் இல்லைங்க இந்த வேலை எனக்கு பிடிக்கல. ஏன்னா சில நிகழ்வுகள் வந்து இந்த நட்சத்திரங்களை வச்சு பேசும்போது திருவாரூர் நட்சத்திரமும் இந்த காலகட்டங்களில் அபரிவிதமான எண்ணங்களின் அடிப்படையில் முடிவெடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கும். உங்களுக்கு ராகு தசையோ ராகு புத்தியோ இந்த நேரத்தில் போனிச்சா கண்டிப்பாக அது நடக்குமான்னு நடக்குங்க. 2024 நீ எழுதி வச்சுங்க. இது பொதுவான படம் தான், ஆனாலும் இதான் நடக்கும். இந்த நிகழ்வை தான் நடக்காது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு திருவாரூர் நட்சத்திரமோ இல்லை ராகு தசையோ ராகு புத்தியோ போனிச்சுன்னா இந்த வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு இது நடக்கலைன்னு எனக்கு கேது, கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ண சொன்னார், ஷேர் மார்க்கெட் இப்படி பண்ண சொன்னார், அதை பண்ண சொன்னார், இல்லை அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், தொழில் பண்ணலாம். சின்னதாக முதலீடு தாங்க, ஒன்றும் பெரிய முதலீடு இல்லைங்க. ஒரு 2 லட்சம் ரூபா போட்டால் போதுங்க. இந்த அங்கே அந்த பணம் கொடுக்குறது, இந்த பணம் கொடுக்குறது, கொடுக்கல் வாங்கல், கடன், இப்படி நீங்கள் எதாவது ஒன்று பண்ணி பண்ணி இந்த 2024 இருக்கக்கூடிய பணங்களை அழிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரங்கள் இந்த 1 வருடம் 1 மாதம் 10 நாள் அல்லது இந்த 18 மாதங்கள் கவனமாக இருக்கணும், அல்லது 2024 பொறுமையாக இருக்கணும். அப்படி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு பகவான் வேற எங்காச்சும் இருக்குது அப்படின்னா, நல்ல இடத்துல இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அதை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துங்க. அச்சலக்கண பத்திரிகை ஜோதிடர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு தடவை கேட்டுக்கிட்டு ஒரு முதலீடு செய்வதற்கு முன்னாடி நீங்கள் ஆழ்ந்து முடிவெடுங்க. ஒரு முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு அந்த விஷயத்தை செய்யுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் நம்ம சேர்த்து வச்சுருப்போம், ஒரு 10 லட்சம் ரூபா சேர்த்து வச்சுருப்போம், அதை கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் சேர்த்த ஒரு நிகழ்வை ஏன் அவசரப்பட்டு கொண்டு போய் முதலீடு பண்ணுறீங்க? ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம். இப்போ ராகு பகவான் எங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில நிகழ்வுகளை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய பேச போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த திருவாரூர் நட்சத்திரம் மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக 2020 மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, எதெல்லாம் முக்கியமாக பாதிப்புள்ளாகுமோ அந்த நட்சத்திரங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் உங்களுடைய நட்சத்திரம் வரும், 27 நட்சத்திர வரிசையாக நம்ம பேச போகிறோம். நன்றி, வணக்கம்.